தைப்பூச பண்டிகையொட்டி பூக்கள் விலை உயர்வு. மல்லிகை முல்லை பூக்களுக்கு கடும் கிராக்கி. மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரிக்கை. வெங்காயத்தை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம். தொடர் மழை பெய்தும் நிரம்பாத ஏரிகள். அதிகாரிகளின் மெத்தனத்தால் விவசாயிகள் வேதனை. பெண்ணாடம் அருகே வெள்ளாற்றில் மணல் கொள்ளை. தடுத்து நிறுத்தி ஆற்றை பாதுகாக்க சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள். கடலூர் தானே நிவாரணம் போல் கஜா புயலுக்கும் நிவாரணம். தமிழக அரசிடம் நாகை மாவட்ட மக்கள் வேண்டுகோள். தைப்பூச பண்டிகையை ஒட்டி சத்தியமங்கலத்தில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பங்கி பூ தைப்பூச பண்டிகை முன்னிட்டு கிலோ 200 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. சத்தியமங்கலம் வட்டாரத்தில் மல்லிகை, முல்லை மற்றும் சம்பங்கி பூக்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. குறிப்பாக பெரியகுளம், சிக்கரசம்பாளையம், கெஞ்சனூர் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சம்பங்கி பிரதான பயிராக உள்ளது. வரும் 28ஆம் தேதி தைப்பூசம் நடைபெறுவதால் கோவில் வழிபாடு, சுவாமி அலங்காரம், திருமண மாலை, அலங்கார மாலை போன்ற பூமாலைகள் தயாரிக்க சம்பங்கி பூக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்கள் கொள்முதல் செய்து கர்நாடகம், கேரளா ஆகிய பகுதிகளுக்கு அனுப்பப்படுகின்றன. பனிப்பொழிவு காரணமாக மல்லிகை, முல்லை பூக்கள் விலை கிலோ 2000 ரூபாயை தாண்டியதால் சம்பங்கி பூக்களை அதிக அளவில் பயன்படுத்துகின்றனர். கடந்த சில நாட்களாக கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சம்பங்கி பூக்கள் விலை உயர்ந்து கிலோ 200 ரூபாய்க்கு ஏலம் போனது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் நடந்த சம்பங்கி ஏலத்தில் வியாபாரிகளிடையே கடும் போட்டி நிலவியது. சம்பங்கி பூக்கள் தேவை அதிகரிப்பு காரணமாக விலை உயர்ந்துள்ளதாகவும் தைப்பூசம் வரை இந்த விலை ஏற்றம் இருக்கும் எனவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் திருச்சி மாவட்டத்தில் வெங்காய சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகம் எதிரே வெங்காயத்தை சாலையில் கொட்டி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். திருச்சி மாவட்டத்தில் 1000க்கணக்கான ஏக்கரில் சின்ன வெங்காயம் சாகுபடி செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து பெய்த மழையால் நரசிங்கபுரம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சின்ன வெங்காயம் பெரும் பாதிப்படைந்துள்ளது. இதையடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தினர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் எதிரே போராட்டம் நடத்தினர். அப்போது அழுகிய வெங்காய பயிர்களை கொட்டியும் சாலையில் படுத்தும் விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக சுமார் 500 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த மக்காச்சோளம், வெங்காயம் போன்ற பயிர்கள் அழுகிவிட்டன. இதனால் நஷ்டமடைந்துள்ள தங்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் 4 மாதங்களாக பருவமழை பெய்தும் பெரும்பாலான ஏரிகள் நிரம்பவில்லை. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரத்தில் பொதுப்பணித்துறை பராமரிப்பில் 20க்கும் மேற்பட்ட ஏரிகள் உள்ளன. அதுமட்டுமின்றி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கு சொந்தமான 100க்கும் மேற்பட்ட ஏரிகளும் உள்ளன. இந்த ஏரிகளுக்கு தென்மேற்கு, வடகிழக்கு பருவமழை காலங்களில் தண்ணீர் கிடைத்து வருகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் துவங்கிய பருவமழையால் பல ஏரிகள் நிரம்பின. டிசம்பர் மாதம் உருவான நிவர் மற்றும் புரவி புயல்கள் காரணமாக கனமழை பெய்தது. தற்போது வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த நிலையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட ஏரிகளில் சுமார் 10 ஏரிகள் மட்டுமே முழு கொள்ளளவுக்கு நிரம்பியுள்ளன. மீதமுள்ள ஏரிகளில் மிக குறைந்த அளவே தண்ணீர் இருக்கிறது. மேலும் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான பல ஏரிகள் வறண்டு காணப்படுகின்றன. ஏரிகளுக்கு தண்ணீர் வரும் கால்வாய்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் விட்டதே இந்த நிலைக்கு காரணம் என விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கால்வாய்களை பராமரித்ததாக கல்வெட்டை மட்டும் வைத்துவிட்டு பணி எதுவும் செய்யாமல் விட்டுள்ளனர்.
ஆண்டுதோறும் அரசு ஒதுக்கும் நிதியில் பெயரளவுக்கு மட்டும் பணிகள் நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள வெள்ளாற்றில் கடந்த சில மாதங்களாக மணல் கொள்ளை நடைபெறாமல் இருந்தது. ஆனால் தற்போது மீண்டும் மாட்டு வண்டிகளில் மணல் கொள்ளை நடைபெற தொடங்கியுள்ளது. நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மாட்டு வண்டிகளில் மணல் எடுத்துச் செல்லப்படுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகத்துக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகையில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. தானே புயல் பாதிப்பின் போது கடலூர் மாவட்டத்திற்கு நிவாரணம் வழங்கியது போல கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை மாவட்ட சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டுமென வலியுறுத்தி சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசு மற்றும் நாகை சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி ஆகியோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 35% இழப்பீடு, சிட்கோ தொழிற்பேட்டையில் இடஒதுக்கீடு உள்ளிட்ட கோரிக்கைகள் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. போராட்டத்தில் நாகை மாவட்டத்தை சேர்ந்த சிறு குறு தொழில் முனைவோரும் தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். தானே புயல் வீசிய பொழுது கடலூர் மாவட்டத்துக்கு நிதி இழப்பீட்டை வழங்கி அவர்களுக்கு ஊக்குவித்த தமிழக அரசு ஏன் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில்களுக்கு நாகை மாவட்டத்தில் அந்த நிலையில் இருப்பவர்களுக்கு உதவவில்லை என்ற கேள்வியை தான் இன்றைய தினம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் இது குறித்து சட்டமன்றத்தில் பேசியிருக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கின்றேன். மாண்புமிகு அமைச்சரிடமும் நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். யாரும் இது குறித்து அக்கறை காட்டாதன் விளைவாகத்தான் இன்று இங்கே நடைபெறக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்திலே நானும் அமர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறேன். தயவு செய்து தமிழக அரசு காலதாமதம் செய்யாமல் தேர்தல் தேதி அறிவிப்பு முன்பாகவே எங்களுடைய இந்த கோரிக்கையை ஏற்று நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஜா புயலால் பாதிக்கப்பட்ட சிறு குறு தொழில்களுக்கு 35% இழப்பீட்டு நிதியை உடனடியாக வழங்க ஆவணம் செய்யுமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சென்னை மதுரவாயிலில் நடைபெற்ற விண்வெளி விஞ்ஞான திறன் போட்டியில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு கையளவு செயற்கைக்கோள்களை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். மதுரவாயிலில் APJ அப்துல் கலாம் சர்வதேச அறக்கட்டளை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான விண்வெளி விஞ்ஞான திறன் போட்டி நடைபெற்றது. இதில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 800 அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000 மாணவர்கள் கலந்து கொண்டு 100 பெம்டோ செயற்கைக்கோள்களை உருவாக்கி பலூன் மூலம் விண்ணில் செலுத்த உள்ளனர். ஒவ்வொரு செயற்கைக்கோளும் தனித்தன்மை கொண்டதாக உருவாக்கப்பட்டு வருகிறது. மழை அளவு, காற்றின் நிலை, கடல் சீற்றம் உள்ளிட்டவற்றை கண்டறியும் வகையில் ஆசிரியர்களின் உதவியுடன் மாணவர்கள் இந்த செயற்கைக்கோள்களை உருவாக்கி வருகின்றனர். இந்த செயற்கைக்கோள்கள் வரும் 7ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் விண்ணில் செலுத்தப்படும். புதுச்சேரியில் 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பதை அடுத்து காங்கிரஸ் அரசுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் ஆட்சிக்கு ஆபத்து எதுவும் இல்லை என முதலமைச்சர் நாராயணசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி 15 இடங்களிலும் 3 இடங்களில் திமுகவும் வெற்றி பெற்றன. ஒரு சுயேச்சை உறுப்பினர் ஆதரவுடன் 19 உறுப்பினர்கள் பலத்துடன் காங்கிரஸ் அரசு அமைத்து ஆட்சி நடத்தி வருகிறது. பிரதான எதிர்க்கட்சியான NR காங்கிரஸ் 7 இடங்களிலும் கூட்டணியில் போட்டியிட்ட அதிமுக 4 இடங்களிலும் வென்று 11 உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து 3 பாஜக நியமன உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதால் எதிர்க்கட்சிகளின் பலம் 14 உயர்ந்தது. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியில் அதிருப்தியில் இருந்த பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுவை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு தகுதி நீக்கம் செய்ததால் ஆளுங்கட்சியின் பலம் 18 குறைந்தது. இந்நிலையில் இன்று 2 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இதனால் காங்கிரஸ் அரசுக்கு எவ்வித சிக்கலும் ஏற்படாது என முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இருப்பினும் புதுச்சேரி அரசியலில் தொடர் குழப்பம் நிலவி வருகிறது. வந்து ஒரு சைடு எஃபெக்ட் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா போடலாம். அதுக்கு வந்து அரசு வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால்
ஒழிய அரசு ஏத்துக்கும் அப்படின்னு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க வந்து அங்கீகாரம் கொடுக்கணும். தடுப்பூசி முன்ன அம்மைக்கெல்லாம் போட்டாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இப்பயும் தடுப்பூசி வந்திருக்கு, போட்டுக்கிட்டா நல்லது. சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைன்னு வரட்டும் ரிலீஸ், அதுக்கப்புறம் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தடுப்பூசி வந்துட்டு நமக்கு முக்கியமான விஷயம் தான் சார் இது. ஆனா அதை பத்தி ஒரு புரளியும் சொல்றாங்க, இப்படி அவங்க போட்டா அவங்களுக்கு சைட் எஃபெக்ட், ஆனா இப்ப கூட சுகாதார செயலாளர் போட்டுக்கிறாரு. அதனால மக்கள் வந்து பயப்படாம தடுப்பூசியை போடலாம். தடுப்பூசி வந்து டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் பெரிய தலைவர்கள்லாம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் சாமானிய மக்கள் போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை ஒரு விழிப்புணர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நோய் போக்காடி போக்குற ஒரு மருந்து கண்டுபிடிச்சா அது சந்தோஷம் தானே, அதனால ஒன்று போகிறேன் செய்யலாம். தடுப்பூசி மேஜராக நான் போட்டுக்க மாட்டேன்ப்பா, ஏன்னா டெல்லியில் கூட இப்போ சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சின்னு காலையில் நியூஸில் பார்த்தேன். அப்போ இருந்தப்போ அப்போ எப்படி நம்மளால் போட்டுக்க முடியும்? தடுப்பூசி ரொம்ப வரவேற்கப்பட்டது, இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி சேஞ்சஸ் நிறையா இருக்குது, இன்னும் அது வந்து போனதுக்கப்புறம் தான் தெரியும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது, தைரியமாக போட்டு நம்ம சேஃப்டிக்கு நம்ம கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இதில் தடைன்றது இல்லை, வேண்டாம் வேணுன்றதெல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. தடுப்பூசி ஒரு இருக்கிற இருக்க இருந்துட்டேன், நான் போய் சார் இவனுங்க பண்ணுற அரசியல்வாதிக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, ஊசி குத்திடா மட்டும் எங்களுக்கு எல்லாம் வந்து சேர்ந்துடுமா? ஒரு ஊசி இன்ஜெக்ஷன் வருதுன்னா ஏகப்பட டெஸ்ட் பண்ணி தான் அது வந்து வரும், தடுப்பூசி போட்டுக்கணும் கண்டிப்பாக. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் செவிலியர் போட்ட ஊசியால் இளைஞர் உயிரிழந்ததாக ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து அதிகாரிகள் மருத்துவமனைக்கு சீல் வைத்தனர். ராஜபாளையம் அருகே உள்ள தளவாய்புரத்தில் கூட்டுறவு மருத்துவமனை செயல்பட்டு வந்தது. கடந்த 21ஆம் தேதி அப்பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்ற இளைஞர் உடல்நல குறைவு காரணமாக இந்த மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். இளைஞரை பரிசோதனை செய்த மருத்துவர் பரிந்துரையின் பேரில் அங்கிருந்த செவிலி இளைஞருக்கு ஊசி போட்டுள்ளார். சிறிது நேரத்தில் இளைஞருக்கு ஒவ்வாமை ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த செவிலி மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மாற்று ஊசி போட்டுள்ளார். மாற்று மருந்து செலுத்திய சிறிது நேரத்தில் இளைஞர் உயிரிழந்தார். இதுகுறித்து தளவாய்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருகிறது. மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குநர் மனோகர் தலைமையிலான அதிகாரிகள் மருத்துவமனையில் ஆய்வு செய்தனர். பின்னர் அதிகாரிகள் தற்காலிகமாக மருத்துவமனையை பூட்டி சீல் வைத்தனர். அரக்கோணம் நெடுஞ்சாலையில் பாதாள சாக்கடை திட்டத்துக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார் கூறுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சி மற்றும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் ரூபாய் 110 கோடி மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளுக்காக நகரம் முழுவதும் 36 வார்டுகளில் 29 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலைகளில் பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளன. அந்த சாலைகள் வழியாக செல்லும் வாகனங்கள் பாதாள சாக்கடை திட்ட பள்ளங்களில் சிக்கிக்கொண்டு விபத்துக்கள் ஏற்படுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்த புகார்களுக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையின் ஓரத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்வாய் அமைக்கப்பட்டு மீண்டும் புதிய தார்ச்சாலை அமைப்பதாக உறுதியளித்துள்ளனர். கடந்த 10 மாதங்களுக்கு பிறகு தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் மேட்டூரில் முடங்கி கிடந்த சாக்பீஸ் உற்பத்தி மீண்டும் விறுவிறுப்படைந்துள்ளது. கடந்த 10 மாத காலமாக பள்ளி கல்லூரிகள் மூடப்பட்டிருந்ததால் மேட்டூர் பகுதிகளில் நடைபெற்று வந்த சாக்பீஸ் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. இதனால் தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வந்தனர். தற்பொழுது தளர்வுகளுடன் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மற்ற வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறப்பதற்கான நடவடிக்கைகள் தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதையடுத்து பள்ளி கல்லூரிகளுக்கு தேவையான சாக்பீஸ் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் முடங்கி கிடந்த சாக்பீஸ் உற்பத்தி மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது. மேட்டூர் அருகே சிட்கோ தொழிற்பேட்டையில் சாக்பீஸ் உற்பத்தியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் சாக்பீஸ் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. தேனி மாவட்டம் போடி கிராமப் பகுதிகளில் G9 ரக பச்சை வாழைப்பழம் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமப் பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, பாலார்பட்டி, தேவாரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வாழை விவசாயம் நடைபெற்று வருகிறது.
தற்பொழுது விளைந்த வாழைத்தார்கள் அறுவடைக்கு தயாராக உள்ளன. விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் கேரளா, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் தேவை அதிகரித்துள்ளதால் ஜி நயன் ரக பச்சை வாழைப்பழம் கிலோ ஒன்றுக்கு 9 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விலை போகிறது. இதனால் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள வாழை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மின்வாரியத்தில் காலியாக உள்ள 10,000 கேங்மேன் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் காரைக்குறிச்சி என்ற பகுதியில் அம்மா மினி கிளினிக்கை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் தங்கமணி, நாமக்கல் மாவட்டத்தில் 3 மினி கிளினிக்குகள், 53 நடமாடும் கிளினிக்குகள் என மொத்தம் 56 கிளினிக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இதுவரை 19 மினி கிளினிக்குகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 30ஆம் தேதிக்குள் அனைத்து மினி கிளினிக்குகளும் திறக்கப்பட்டுவிடும் எனவும் அமைச்சர் தங்கமணி குறிப்பிட்டார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங்மேன் பணியிடம் நிரப்புவது குறித்து அனைத்து தொழிற்சங்கங்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை திரும்ப பெற்றவுடன் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார். தைப்பூச திருவிழாவில் பங்கேற்கும் போலீசார் மற்றும் கோவில் குருக்கள் பணியாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழாவில் வரும் 27ஆம் தேதி திருக்கல்யாணம் மற்றும் 28ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு வருவர். இந்நிலையில் போலீஸ் துறை சார்பில் தைப்பூசத்தை முன்னிட்டு பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்காக 4,000 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள் என்றும் பணியில் ஈடுபடும் போலீசார், கோவில் பணியாளர்கள், குருக்கள் என விழா நிகழ்வில் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதில் பழனி உட்கோட்டத்தைச் சேர்ந்த போலீசாருக்கு போலீஸ் துணை சூப்பிரண்டு அலுவலகத்தில் கொரோனா பரிசோதனை நடந்தது. மேலும் வெளியூரில் இருந்து வரும் போலீசாருக்கு அந்தந்த போலீஸ் நிலையத்தில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. பழனி கோவில் பணியாளர்கள் குருக்களுக்கும் மலைக்கோவில் பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த பரிசோதனையில் பழனி சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு இல்லம் வரும் 28ஆம் தேதி திறந்து வைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. முதலமைச்சர் பழனிசாமி நினைவு இல்லத்தை திறந்து வைக்கிறார். 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி காலமானார். அவரது உடல் மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்யப்பட்டது. அந்த இடத்தில் நினைவிடம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அங்கே ஃபீனிக்ஸ் பறவை வடிவமைப்பில் பிரம்மாண்ட நினைவிடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு செய்து அனைத்து பணிகளையும் பார்வையிட்டார். நினைவிடம் வருகின்ற 27ஆம் தேதி திறந்து வைக்கப்படுகிறது. இந்நிலையில் போயஸ் கார்டனில் அமைந்துள்ள வேதா இல்லம் ஜெயலலிதாவின் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த நினைவு இல்லத்தை ஜனவரி 28ஆம் தேதி காலை முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டாரங்களில் உள்ள அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆன்லைன் மூலம் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பள்ளிகள் திறந்து ஒரு வாரம் முடிந்துள்ள நிலையில் பெரிய கிருஷ்ணாபுரத்தில் ஒரு மாணவியும் சேலம் கோட்டை அரசு பள்ளியில் ஒரு ஆசிரியையும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தில் அனைத்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் ஆன்லைன் மூலம் கொரோனா தடுப்பு பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. பள்ளி வளாகத்துக்குள் மாணவர்களுக்கு பாதுகாப்பு அம்சங்கள், ஆரோக்கியம், சுகாதாரம், உளவியல் சார்ந்த பாதுகாப்பு அம்சம், மாணவர்களின் பாதுகாப்பில் ஆசிரியர்களின் பங்கும் கடமைகளும் என்ற தலைப்புகளில் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ள அனைத்து அம்சங்களையும் தினமும் பள்ளியில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குளிக்க அனுமதிக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது கும்பக்கரை அருவி. இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் ஐயப்ப பக்தர்களும் முருக பக்தர்களும் அதிக அளவில் வந்து இந்த அருவியில் குளித்து செல்வார்கள். கொரோனா நோய் தொற்று காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் இந்த அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது.
தற்போது தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலமான குற்றாலம் ஒகேனக்கல் உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் கும்பக்கரை அருவியில் குளிப்பதற்கு மட்டும் இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. தேனி மாவட்டத்தில் வைகை அணை சுருளி அருவி போன்றவற்றில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் கும்பக்கரை அருவியில் மட்டும் அனுமதி தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கும்பக்கரை அருவியிலும் குளிக்க அனுமதி வழங்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கும் வனத்துறையினருக்கும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். நெயில் பாலிஷ் தமிழா? நெயில் பாலிஷ்க்கு தமிழாக்கமா? நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷா? நெயில் பாலிஷ் கா நெயில் பாலிஷ் தமிழ் 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 தெரியல அவ்வளவுதான். நெயில் பாலிஷ் கா தெரியலண்ணா. நெயில் பாலிஷ் நகம் பாலிஷ்க்கு தமிழ்ல தெரியலையே. தமிழ்ல வந்து தமிழ்லையா? நகத்துக்கு தமிழ்ல என்ன? அதுவே தெரியல. நெயில் பாலிஷ்க்கு தமிழ் நெயிலுக்கு தமிழ் என்ன, நகம் பாலிஷ்க்கு என்ன சொல்லிட்டு அப்படியே சேர்த்து நகை வரணுமா? நகை வண்ண திட்டி அதை சார்ந்தா அதை பெயின் இல்லை கையில் அடிக்கிறது நகம் பூச்சான் நகை கலர் நகம் பளபளப்பு கரெக்டா? நான் பாலிஷ்னா பளபளப்புனா வண்ணம் தீட்டுதல் அதெல்லாம் இல்லை. நகம் கலர் விரல் கேட்ட வைக்கும். நகை வண்ணமா? நகை சாயமா? நகம் பூசி நகலகம் நகம் ஓவியமா? நகை கலரா? நகை சாயமா? நெயில் பாலிஷே போட ஆள் இல்லைங்க. நான் என்கிட்ட தமிழ்ல போய் கேக்குறீங்களே, என் நெயில் பாலிஷே வைக்கிற பழக்கம் இல்லையே. நாங்க என்னைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்றது, டெய்லி யூஸ் பண்றது இல்ல. கடையில போய் கேட்டா நெயில் பாலிஷ்னு கொடுக்க போறாங்க. தெரியல ஏங்க படுத்துறீங்க. ஒண்ணு நீயே தெரியல, நாங்க எப்படி சொல்லுவோம்? நெக வண்ணம் பூசுவதற்காக ஆக மொத்தம் இல்ல, அப்படிதான் வரும். என்னன்னு தெரியல. கை விரல் வண்ணமா? நெயில் பாலிஷ்னா பாலிஷ் சொல்லுங்க. நகைப்பூச்சி? நகைப்பூச்சா? கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக குடியரசு தினத்தன்று நடைபெற வேண்டிய கிராம சபை கூட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 ஆகிய தேதிகளில் தமிழக அரசு சார்பில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படும். ஆனால் கடந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக அக்டோபர் 2 தேதி காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவில்லை. தற்போது கொரோனா வைரசின் தாக்கம் கட்டுக்குள் இருப்பதாலும் தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதாலும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கருதி கிராம சபை கூட்டங்களை நடத்த வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஊரக வளர்ச்சித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. மறைந்த பாடகர் எஸ்பிபிக்கு மத்திய அரசு பத்ம விபூஷன் விருது அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் குடியரசு தினத்தை முன்னிட்டு பொதுவாழ்வு, கலை, கல்வி, சமூக சேவை, அறிவியல், மருத்துவம், இலக்கியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு மத்திய அரசு பத்ம விருதுகள் வழங்குவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பத்ம விருதுகள் பெறுபவர்களின் பட்டியலை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட 7 பேருக்கு பத்ம விபூஷன் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த சாலமன் பாப்பையா, அனிதா, சுப்பு ஆறுமுகம், ஸ்ரீதர் வேம்பு உள்ளிட்ட 102 பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உள்ள பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, கவுஞ்சி, கிளாவரை, போளூர் உள்ளிட்ட வனப்பகுதிகளில் தொடர் மழை பெய்தது. இதனால் கேரளாவை ஒட்டிய தமிழக வனப்பகுதிகளில் உள்ள ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியுள்ளது. போளூர் அருகே அமைந்துள்ள எழில் கொஞ்சும் புலவிச்சாறு அருவியில் தண்ணீர் வெள்ளமென ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சாலைக்கு வெகு அருகாமையில் அமைந்துள்ள இந்த அருவியை அந்த வழியே பயணிக்கும் சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் கண்டு ரசித்து வருகின்றனர். நாகப்பட்டினத்தை அடுத்த கீச்சாங்குப்பம் மகா காளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு புனித நீர் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாகை சவுந்தரராஜ பெருமாள் ஆலயத்திலிருந்து செண்டை மேளம் முழங்க யானையில் புனித நீர் ஏற்றப்பட்டு ஊர்வலம் தொடங்கியது. கோவில் கலசங்கள் புனிதம் செய்யப்பட்டு ஊர்வலத்தில் கொண்டு வரப்பட்டன. 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி மற்றும் புனித நீர் கலசங்களுடன் நாகையின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். புனித நீர் கீச்சாங்குப்பம் காளியம்மன் ஆலயத்தை வந்தடைந்ததும் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வரவேற்பு அளித்தனர். காஞ்சிபுரத்தில் 608 பள்ளிகளுக்கு 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கொரோனா தடுப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டன. பெரிய காஞ்சிபுரம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மொபிஸ் இந்தியா பவுண்டேஷன் சார்பில் COVID-19 தடுப்பு உபகரணங்கள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் மொபிஸ் இந்தியா மனிதவள ஆலோசகர் பிரேம் சாய் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 5 ஒன்றியத்தைச் சேர்ந்த 370 தொடக்க பள்ளிகள், 116 நடுநிலைப் பள்ளிகள், 59 உயர்நிலைப் பள்ளிகள், 63 மேல்நிலைப் பள்ளிகள் என மொத்தம் 608 பள்ளிகளுக்கு முகக்கவசம், கிருமி நாசினி தெளிப்பான் திரவம் மற்றும் பிளீச்சிங் பவுடர் ஆகியவை வழங்கப்பட்டன. குமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் இன்று நடந்த கொடிமர பிரதிஷ்டை விழாவில் தமிழகத்திலிருந்தும் கேரளாவிலிருந்தும் வந்திருந்த 1000க்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சுமார் 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குமரி மாவட்டம் திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் கோவில் தற்போது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்று சுமார் 450 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நிலையில் கேரளா மாநிலம் பத்தனம்திட்டாவிலிருந்து 72 அடி நீள தேக்கு மரம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மெருகேற்றப்பட்டதுடன் 2 ராட்சத கிரெயின் மூலம் கொடிமரம் நிறுவப்பட்டது. இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து 1000க்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். 108 வைணவ திருத்தலங்களில் 76வது திருத்தலமாகி விளங்கக்கூடிய திருவட்டார் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலானது மிக பழமை வாய்ந்தது. 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய மிக பிரதிஷ்டி பெற்ற ஆலயம். இந்த ஆலயம் கடந்த 450 வருடங்களாக கும்பாபிஷேகம் நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு வேலைகள் இங்கு நடைபெற இருக்கின்றது. கும்பாபிஷேக வேலை என்று துவங்கி பல ஆண்டுகளாகியும் இதுவரையிலும் முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏதோ கடவுள் அருளால் இன்றைய தினம் கொடிமரம் நடப்பட்டிருக்கின்றது. இங்கு பல்வேறு வேலைகள் இன்னும் தொடர்ந்து நடைபெறவுள்ள அத்தனை வேலைகளையும் முடித்து மிக சிறப்பான முறையில் வெகு விரைவில் இந்த ஆலய புனர் நிர்மாண கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்று பக்தர்கள் சார்பில் கோரிக்கை வைத்து பல்வேறு வேலைகள் இன்னும் முழுமை பெறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த பல ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் என்கின்ற போர்வையில் வேலைகள் மிக நிதானமாக எந்த விதமான வேகமும் இல்லாமல் மிக டெட் ஸ்லோ என்று சொல்லக்கூடிய அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக விரைவாக விரைந்து இந்த வேலைகளை முடித்து பக்தர்களுக்காக இந்த ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வறட்சியை தாங்கி அதிக வருமானம் தருவதால் பப்பாளி சாகுபடியில் தேனி விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி, சில்வார்பட்டி, ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்ததன் காரணமாக விவசாயிகள் பப்பாளி சாகுபடிக்கு மாறி வருகின்றனர். பப்பாளி சாகுபடியானது மற்ற விவசாய விளைபொருட்களுக்கு தேவைப்படும் நீரில் மிக குறைந்த அளவிலான நீர் பாய்ச்சினால் போதுமானதாக இருக்கிறது.
மேலும் நடவு செய்து 8 மாத காலத்திலிருந்து 3 ஆண்டுகள் வரை பப்பாளி விளைச்சல் தருகிறது. அத்துடன் மாதத்திற்கு 3 முறை பப்பாளி அறுவடையாவதால் தங்களுக்கு அதிக வருவாய் தருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் பப்பாளி விவசாயத்தில் விவசாயிகள் அதிக ஆர்வம் காட்டத் தொடங்கியுள்ளனர். நாடு முழுவதும் 72வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரை சாலையில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் நடைபெற்று வருகிறது. காமராஜர் சாலை காந்தி சிலை அருகே அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து முப்படை வீரர்கள் காவல்துறையினர் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ஏற்றார். அதனைத் தொடர்ந்து வீரதீர செயலுக்கான அண்ணா விருது, காந்தியடிகள் காவலர் விருது உள்ளிட்ட விருதுகளை முதலமைச்சர் பழனிசாமி வழங்கி வருகிறார். இந்த ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் பாரதிபுரத்தைச் சேர்ந்தவர் சரவணன் மனைவியை பிரிந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததால் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு வீட்டிலிருந்து வெளியேறி கால்நடையாக மயிலாடுதுறை வந்துள்ளார். கொரோனா ஊரடங்கு காரணமாக அவரின் வீட்டார்கள் பல இடங்களில் தேடியுள்ளனர். எங்கு தேடியும் கிடைக்காத சரவணன் மயிலாடுதுறையில் பேருந்து நிலையம், ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் படுத்து உறங்கியுள்ளார். இந்நிலையில் மயிலாடுதுறையில் உள்ள ஒரு அறக்கட்டளை சார்பில் வீதிகளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவு வழங்கி அவரை முகநூலில் வெளியிட்டுள்ளனர். அதனை பார்த்த சரவணன் குடும்பத்தார்கள் அந்த அறக்கட்டளையை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டறிந்தனர். அறக்கட்டளையினர் சரவணனுக்கு முடித்திருத்தம் செய்து புதிய உடைகள் கொடுத்து அவரை அவர் குடும்பத்தாருடன் அனுப்பி வைத்தனர். தொலைந்து போன சரவணனை மீண்டும் பார்த்த அவரின் குடும்பத்தார்கள் கண்ணீர் மல்க நன்றி கூறி சரவணனை அழைத்துச் சென்றனர். திமுக சார்பில் திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் திருச்சி பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இருந்து பேரணியாக திருச்சி உழவர் சந்தை அருகே உள்ள ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் உயிர்நீத்த கீழப்பலூர் சின்னச்சாமி, விராலிமலை சண்முகம் ஆகியோரின் நினைவிடத்திற்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக முதன்மை செயலாளர் கே என் நேரு, முதல்வர் ஒரு முதல்வரை போல பேசுவதில்லை, திமுகவினரை ஒருமையில் பேசி வருகிறார் என கூறினார். முதல்வருக்கு மட்டும் முருகன் ஸ்பெஷல் பாஸ்போர்ட் கொடுத்துள்ளாரா? அதே முருகன் எங்களுக்கும் பாஸ்போர்ட் கொடுத்துள்ளார். யாருக்கு அருள் தர வேண்டும் தரக்கூடாது என்பது முருகனுக்கு தெரியும் என்றும், எங்களுக்கும் அருள் தருவார், நாங்கள் ஜெயிப்பது உறுதி என்றும் கூறினார். ஹைதராபாத்தில் கைது செய்யப்பட்ட முத்தூட் நிதி நிறுவன கொள்ளையர்களை தமிழக போலீசார் ஓசூர் அழைத்து வந்தனர். ஓசூர் பாகலூர் சாலையில் செயல்பட்டு வரும் முத்தூட் நிதி நிறுவனத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று வாடிக்கையாளர்கள் போல் வந்த 6 பேர் அடங்கிய கும்பல் துப்பாக்கி முனையில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான 25 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இந்த சம்பவங்கள் அனைத்தும் நிதி நிறுவனத்திலிருந்து கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. இதனையடுத்து குற்றவாளிகளை பிடிக்க 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. இதனிடையே கொள்ளையர்கள் 6 பேர் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே சாம்சாத்பூர் என்ற இடத்தில் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களுக்கு உதவிய கண்டெய்னர் டிரைவர் கைதானார். அவர்கள் அனைவரும் வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களிடமிருந்து 8 துப்பாக்கிகள், கூர்மையான கத்திகள் மற்றும் 25 கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. சாம்சாத்பூர் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை ஆஜர்படுத்திய பின்பு அங்கிருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு தமிழக போலீசார் ஓசூர் புறப்பட்டனர். இந்நிலையில் இன்று போலீசார் குற்றவாளிகளுடன் ஆட்கோ காவல் நிலையம் வந்தடைந்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளை ஓசூர் நடுவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 10 நாட்கள் போலீஸ் காவல் எடுக்க முடிவு செய்துள்ளனர்.
கருத்தரை பூண்டி மற்றும் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறந்து அறுவடை செய்துள்ள பயிர்களை கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி மாட்டு வண்டியை ஓட்டி வந்தார். அந்த மாட்டு வண்டியில் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் சிலர் பயணம் மேற்கொண்டு பிரச்சாரம் செய்தது பலரையும் கவர்ந்தது. போடி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் கிணற்று பாசனம் மூலம் பல நூற்றுக்கணக்கான ஏக்கரில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டுள்ளது. காலம் தவறி பெய்த மழையால் விளைச்சல் குறைந்துள்ளது. கடந்த காலங்களில் ஒரு குவிண்டால் 1900 ரூபாய் வரை விற்பனையான நிலையில் தற்போது 1250 ரூபாய் வரை என விற்பனை போவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரவாயல் டோல்கேட் அடித்து உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் 6 பேரை மதுரவாயல் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகி பாபு தனது ஆதரவாளர்களுடன் சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கியது முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள இந்தியன் வங்கிகளில் சர்வர் பிரச்சனையால் பண பரிவர்த்தனை சேவை முடங்கியது. வங்கிக் கிளைகள் மூலமாக நேரடியாகவும் ஏடிஎம் மையங்கள் வாயிலாகவும் பணம் எடுக்கவோ போடவோ முடியாமல் வாடிக்கையாளர்கள் தவித்தனர். அடுத்த 2 நாட்களுக்குள் சர்வர் பிரச்சனையை சரி செய்யப்படும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தேசிய வாக்காளர் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழரின் பாரம்பரிய பற இசையுடன் பழங்குடியினரின் 11 இசையும் சேர வீர விளையாட்டுகளான சிலம்பாட்டம், சுழலாட்டம் ஆகிய நிகழ்ச்சிகளுடன் கொடைக்கானலில் விழா நடைபெற்றது.